ஜீவ பிரகாஷோட அடிய படம் செப்டம்பர் 29 சோனி லிவ்ல பிரீமியர் ஆக போகுது. ஜெயம் ரவியோட இறைவன் படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ஒரு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் வர சண்டே ஈவினிங் 6 மணிக்கு லீலா பேலஸ்ல நடக்க போகுது. இந்தியன் சினிமாவோட பயோகிராபி படத்தை ராஜமௌலி பிரசன்ட் பண்ண போறாரு. இந்த மூவிக்கான டைட்டில் மேட் இன் இந்தியா. நேஷனல் அவார்டு வின் பண்ண நிதின் கக்கார் டைரக்ஷன்ல வருண் குப்தா எஸ் கார்த்திகையா ப்ரொடியூஸ் பண்றாங்க. கன்னட பேனிந்தியன் மூவி யூஏ தி மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் வந்தா எப்பவும் நான் பாத்துட்டு நல்லா இருக்கா இல்லையா நான் சொல்லுவேன், ஆனா இந்த டீசரை பார்க்க முடியாது, கேட்க மட்டும்தான் முடியும். விஷுவல்ஸ் இந்த டீசருக்கு கிடையாது, ஆடியோ மட்டும்தான். இந்த ஐடியா எனக்கு புதுசா இருந்துச்சு, டீசர் கேட்க நல்லா இருக்கு. கமலஹாசனோட நாயகன் படம் நவம்பர் 3 ரீ ரிலீஸ் ஆக போகுது. ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங் படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் சொன்னாங்க, ஆனா இந்த படம் இப்ப போஸ்ட்போன் ஆயிருக்கு. புது ரிலீஸ் டேட்டை சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. த்ரிஷாவோட தி ரோடு மூவிக்கான ட்ரெய்லர் செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 6 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். மார்க்காண்டனி ரிலீஸ் ஆன 4 நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 33 கோடி கிட்டையும் வேர்ல்டு வைடு 50 கோடியாகவும் கிராஸ் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக நடந்த அசோக் செல்வன் கல்யாணத்துக்கு சிவகார்த்திகேயனும் போயிருக்காரு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளாவே SK21 லுக்கு ரிவீல் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேப் போட்டுட்டு தான் வெளியிலே வருவாரு, ஆனா இந்த போட்டோல கேப் இல்லாம இருக்காரு. இதுதான் SK21 லுக்கா என்னன்னு தெரியல, ஆனா இந்த லுக்கை பாக்குறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸோட லுக்கு மாதிரி தான் இந்த லுக்கு இருக்கு. இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சலாரோட ட்ரெய்லர் எல்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் 23 வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு நியூஸ் போகுது. ஏன்னா அன்னைக்கு பிரபாஸோட பர்த்டே, ஸோ அதனால இந்த அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு நியூஸ் போகுது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜவான் படம் ரிலீஸ் ஆன 12 நாளில் 883.68 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலா வந்த கலெக்ஷன் தான். இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அபிஷியல் கலெக்ஷனை இப்படி அனௌன்ஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இப்படி அனௌன்ஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம். இந்த படம் 1000 கோடி வர வரைக்கும் இவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க படம். விடாமுயற்சி மூவில சஞ்சித்தத்து நடிக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப அஜித்தும் சஞ்சித்தத்தும் இருக்கிற மாதிரியே ஒரு போட்டோ ஒன்னு வைரல் ஆகுது. இது நார்மலா மீட் பண்ணி எடுத்ததா இல்ல படத்துக்காக மீட் பண்ணும் போது எடுத்ததான்னு தெரியல. அட்லி இப்போ ரீசெண்டா தளபதி அண்ட் ஷாருக் கான் 2 பேரையும் வச்சு ஒரு படம்னா ஃபியூச்சர்ல எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தளபதி அண்ட் ஷாருக் கான் 2 பேருமே சேர்ந்து நடிக்க ஓகே சொல்லிட்டுதா அட்லி இப்போ சொல்லியிருக்காரு. சோ ஃபியூச்சர்ல அட்லி ஷாருக் கான் தளபதியை வச்சு ஒரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு லியோட ஹிந்தி போஸ்டர் வரும்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு காலையில விஜய் ஆண்டனியோட பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. சோ அதனால இந்த போட்டோ இன்னைக்கு வராதுன்னு அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. நாளைக்கு இந்த போஸ்டர் வரும். இதை தவிர லியோ பத்தின இன்னும் ஒரு சில அப்டேட் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். லியோ படத்தை ஐமேக்ஸ்ல தமிழ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ல மட்டும் ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. லியோட கன்னட போஸ்டர் நேத்து வந்துச்சு இல்ல, நேத்து அதுல ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த போஸ்டர்ல இருக்கிற கண்ணுல விக்ரம்னு எழுதிருக்கு. சோ அப்ப இந்த படம் எல்சியூ தானேன்னு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இது கண்ணோட பேருன்னு சொல்றாங்க. நான் தேடி பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு கண்ணு இருக்கிறது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே லியோட ஆடி லஞ்ச் செப்டம்பர் 30 நடக்க போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு நேரு ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்த ஆடி லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்துக்கு வெளியில எந்த கட் அவுட்டோ பிளெக்ஸோ வைக்க கூடாதுன்னு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஆர்டர் இப்ப போட்டிருக்காங்க. இந்த ஆடி லஞ்சுக்கான டிக்கெட்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 200 டிக்கெட் விஜய் மக்கள் இயக்கம் மூலமா வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கணும், அப்படி இல்லனா விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தான் சாய்ஸ். லியா மூவிக்கு ப்ரொமோஷன் நார்மலான ப்ரொமோஷன் தான் பண்றாங்க. இப்படி பண்ணா இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி பண்ணா கண்டிப்பா பண்ணாது, ஆனா இந்த மூவிக்கான ப்ரொமோஷனை இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் போஸ்டர் விட்டு ப்ரொமோஷன் லைட்டா ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பயங்கரமா இருக்கும். லியோ ஆடி லஞ்ச் செப்டம்பர் 30 கன்ஃபார்மா தளபதி குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா, என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே செப்டம்பர் 30 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், குட்டி ஸ்டோரியும் ஆடி லஞ்ச்ல இருக்கும், ஆனா என்ன குட்டி ஸ்டோரின்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். லியோ படத்தை ஸ்ரீலங்காவில் யாரு ரிலீஸ் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன இதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, ஆனா நான் தேடி பார்த்த வரைக்கும் நசருல்லா குரூப்னு ஒரு பேர் சொல்றாங்க. தளபதி ஆர்ஜே பாலாஜி காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தளபதி அரசியலுக்கு போலனா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. சங்கரோட லைன் அப்ல கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் வருமா இல்ல இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேம் சேஞ்சர் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு இப்போதைக்கு சொல்றாங்க, ஆனா அது இப்போதைக்கு நியூஸ் தான். இந்த பிளான் மாறிச்சுன்னா அடுத்து நான் சொல்றேன். லியோ படம் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ்னு ஒருத்தர் இப்ப கேட்டிருக்காரு. தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தின்னு 4 லாங்குவேஜ்ல வரும். ஸ்பாய்லர் அலர்ட்னா என்னென்ன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை நான் ரிவ்யூ பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சோ நான் எப்படி ரிவ்யூ பண்ணணும்னா படத்தோட ஸ்டோரியவோ எந்த ஒரு சீனையுமே ரிவீல் பண்ணாம நான் ரிவ்யூ பண்ணணும். சப்போஸ் நான் ஏதாச்சும் சீனையோ இல்ல ஸ்டோரியவோ ரிவீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் ஸ்பாய்லர். சோ நான் சீனை ஸ்பாயில் பண்ண போறேன்னு ஸ்டார்டிங்லேயே அலர்ட் கொடுக்கறது தான் ஸ்பாய்லர் அலர்ட். லால் சலாம் எப்போ ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு ஒரு நியூஸ் போகுது. அஜித் சங்கர் காம்பல இதுக்கு முன்னாடி படம் வந்திருக்கா, இனிமே வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரல, இனிமே வர வாய்ப்பு இருக்கு. பிரபுதேவா லைன் அப்ப நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், ஆனா ஒருத்தர் ரிப்பீட்டடா பிரபுதேவா லைன் அப்ப கேக்குறாரு. நான் இப்ப ஸ்கிரீன்ல போடுறேன், ஆனா இதான் கடைசி முறை. நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த போட்டா டெய்லி பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்காது. இதுக்கு மேல இந்த கமெண்ட் வந்தா நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
அந்தகன் மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் கண்டிப்பா எங்கிட்ட இல்ல. நேத்திக்கு அந்தகன் மூவில இருந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் விட்டாங்க. ஆனா மூவி ரிலீஸ் எப்போன்னு இன்னும் அவங்க சொல்லல. அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்தியன் பார்ட் ஒன்னோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 40 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. டைகர் 1 டைகர் 2 படம் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அமேசான் பிரேம்ல பார்க்கும் போது தமிழ் லாங்குவேஜ் அவங்க கொடுக்கல. ஆனா இந்த படத்தை நான் தமிழ்ல பாத்திருக்கேன். ஆனா ஏன் ஓடிடில இல்லன்னு தெரியல. மேபி ரிமூவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. வீரன் 2 ஆதி பகவான் 2 எல்லாம் வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு மூவிஸ்க்கும் பார்ட் 2 வர வாய்ப்பு இல்ல. அம்புலியோட பட்ஜெட் 2 கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான கலெக்ஷனை தேடி பார்த்தேன் ஆனா என்னால எடுக்க முடியல. டிராக்கர்ஸ் இதை ட்ராக் பண்ணல போல. டக்கர் படம் ஹிட் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய டைம் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த படம் ஃபிளாப் தான். விஜய் ஆண்டனியோட பொண்ணு இறந்ததை பத்தி என்ன பேச சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி மார்னிங்கே வீடியோ போட்டிருப்பேன். ஆனா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், என்னால போட முடியல. அந்த பொண்ணு தற்கொலை பண்ண காரணம் டெப்ரெஷன் தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல ரேகிங் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இனிமே அதெல்லாம் கண்டுபிடிச்சு எதுவும் ஆக போறது இல்ல. விஜய் ஆண்டனிக்கு பொண்ணு போயிடுச்சு, ரொம்ப பெரிய இழப்பு. நம்ம சேனல் சார்பா நானும் விஜய் ஆண்டனிக்கு ஆறுதலா தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேரை நிறைய பேர் கேட்டீங்க, நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தேன். கூடவே இன்னொரு புதிய விஷயமும் நம்ம சேனல்ல நான் அறிமுகப்படுத்த இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, சோ நான் நாளைக்கு சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.